வந்து ரெண்டானது காதல் ரெண்டாகி தொண்டானது. நிம்மதியாவா தூங்குற சாவு. டேய் நீ வெளியே வர. இந்த நாய் எந்த நாய் வீட்டுக்கு விட்டதுன்னு தெரியல. அனுப்ப பத்தியா நான் வந்துடுறான். ஆமா, அது என்ன சொன்ன? சரி வீட்டில் வந்து பேசுன்னு சொல்லுவா இல்லைனா வேணான்னு சொல்லுவான்னு சொன்னல. ஆமா, நான் அவ எதுவுமே சொல்லலடா பரதேசி. சரி அதை விட, ரெண்டு நாள் நீங்கள் மேய்ஞ்சிட்டு இருந்த. சும்மா அப்படியே பைக்கில். பைக்கில் ஏன் பைக்கில்? ஒன்று சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருக்கணும், இல்லை எடுத்துகிட்டு போகிறப்பையா சொல்லியிருக்கணும். அட்லீஸ்ட் சொல்லியிருந்தா நானாச்சு கூட வந்திருப்பேன்ல. அதனால தான் சொல்லலை. சொல்லியிருக்கணும்டி, உனக்கு தான் அவனை பிடிக்கும்ல. பிடிக்கும், ஆனால் என்னால் எஸ் சொல்ல முடியல. பட் நோ சொல்ல ரீசன் இல்லையே. அதான் என்ன பண்ணுறதுனே தெரியல. தெரிஞ்சுக்கணும்னா பேசணும். நீ பேசினி அதுக்கப்புறம் ஏதாவது. அவ்வளோ எதுவும் பேசலை, நானும் எதுவும் பேசிக்கல. பேசாமல் இருந்தா சரியாயிடுமா? அது சரி, உன்னை எப்படி அவனுக்கு தெரியும்? நான் ஒரு காலேஜ் கல்ச்சுரல்ஸ் போனேன்டா. அங்கே மைக்கில் நெக்ஸ்ட் பெர்ஃபார்மர் ஆன் ஸ்டேஜஸ் ரம்யா அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் அது நம்ம ரம்யா வரக்கூடாதுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் நினச்ச மாதிரி அது நம்ம ரம்யா தான். அந்த ஒரு செகண்டில் மொத்த மெமரிஸும் வந்து போச்சு. எப்படி தெரியுமா இருந்தது? அதுக்கப்புறம் அப்படியே இன்ஸ்டா எஃபின்னு மெசேஜ் பண்ணேன், ரிப்ளையும் வந்தது. ரிப்ளை எதுக்குடி பண்ண? அவாய்ட் பண்ணியிருக்கலாம்ல. சின்ன வயசுலேருந்து அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுக்கு பேர் அப்போ என்னன்னு தெரியாமல் விட்டுட்டேன். அப்போது சின்ன வயசில் அவனை லவ் பண்ணியிருக்க, ஆனால் சொல்லாமல் விட்டுருக்க. நான் ஒன்று சொல்கிறேன் கேளு. ஐயா, எப்போவுமே ஸ்கூல் லவ் தான் பெஸ்ட் லவ். ஏன் தெரியுமா? ஏன்னா அதுதான் டீப் லவ். இப்போ இருக்கிறதுலாம் டீப் லவ். இப்போ என்ன தண்டா பண்ண சொல்கிற? என்கிட்ட மட்டும் அன்னியன் மாதிரி பேசு, அவகிட்ட மட்டும் பஸ் பாஸ் ரினியூ பண்ணலாம். நந்தினி நீ ஒழுங்கா? இப்போ வந்து போயிட்டு அவன்கிட்ட பேசு. அதி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
நான் உன்னை சாரி, அன்னைக்கு எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணும் தெரியல, அதான் பேசாம போயிட்டேன். இப்போ நான் உன்கிட்ட என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குற? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது முக்கியம் இல்லை, உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லு. உன் கூட இருக்கப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன். உன் கூட பழக ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு தெரியல, சொல்ல தைரியமும் வரல. எனக்கும் அப்போ சொல்ல தைரியம் இல்லை, அதான் அப்படியே ஒன் சைடாகவே லவ் பண்ணிட்டேன். அப்புறம் இப்போ மட்டும் எப்படி தைரியம் வந்துச்சு? எங்கே தைரியம் வந்துச்சு, உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு சொன்னதும் பயம்தான் வந்துச்சு. அந்த பயம்தான் உங்ககிட்ட சொல்ல வச்சது. டே, நல்லா பேசுறடா, ஆனால் நீ இவ்வளோ பேசி நான் பார்த்ததே இல்லையே. ரம்யா, இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. Do you love me? என்னமான ஒரு ஸ்டோரி இல்ல? காலம் தாண்டி போனாலும் காதலை தாண்டி போல அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளோட ப்ரீவியஸ் காலர். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சா நீங்க யூஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? டயல் பண்ணுங்க, என் கூட பேசுங்க. இது உங்களுக்கான அடுத்த சாங். என்ஜாய்.